இந்த நெல் காட்டியானம். இந்த காட்டியானம் வந்து தலைஞார் பகுதியில காடந்தேத்தி பகுதியில எல்லாம் போய் ஆடி மாசத்துல விதைச்சிட்டு வந்துருவாங்களாம். அப்புறம் அறுவடைக்கு தான் போவாங்களாம். தண்ணிக்குள்ள போய் கார்த்திகை மாசத்துல இருப்பாங்களாம். ஆடியில தெளிச்சா வளர்ந்து ஆறு மாசத்துல கார்த்திகையில தான் இருப்பாங்க. இது இந்த வைக்கோல் வந்து கூரைக்கு போடுவாங்களாம். கூரைக்கு போட்டு நல்லா அடியில பிடிச்சி அறுத்துருவாங்களாம். அடிச்சு கையடியாலதான் அடிச்சு கூரைக்கு போட்டுருவாங்களாம். இந்த நெல் அவங்க என்ன பண்றாங்க, இதனுடைய மகத்துவம் தெரியாம இந்த சென்டர்லயே கொண்டு போய் சார்ந்த நெல்லோட கலந்து போட்டுருவாங்களாம். அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த நெல் வந்து எனக்கு ஆதிரங்கம் ஜெயராமன் கொடுத்தாரு. அதை நான் கொண்டு வந்து பயிர் பண்ணேன். பயிர் பண்ணி ஒரு அடிக்கு ஒரு நாத்து, ஒரு அடிக்கு ஒரு நாத்து வச்சேன். அது வந்து கிட்டத்தட்ட 70 தூர் அதிகமா இருந்துச்சு. 70 தூர் வரலும் கட்டி இருந்தது. அதே தெளிச்சும் இருந்தேன். தெளிச்சதும் இன்னும் நல்லா தெளிச்சதும் நல்லா அற்புதமா இருந்தது. அது மாதிரி நல்லா 7 அடி 7 அடி வரலும் வளர்ச்சி. இதுக்கு உரம்னு பார்த்தா நான் எதையுமே கொடுக்கறதில்ல. வயலுக்கு முத முத வாங்கினப்ப அடி உரமா சாண உரம் கொடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் அமுத கரைசல் பஞ்ச காவியா இதெல்லாம் நான் மெனக்கட்டு எதுவுமே செய்யறதில்ல. அது பாட்டுக்கும் வளரும். கலையும் பயிரும் ஒரு முளம் வரலும் ஒன்னா வளரும். அதுக்கப்புறம் பயிர் தான் வளர்ந்துகிட்டு இருக்குமே தவிர கலையே வளராது. களை வளரலங்கிறப்ப களை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம இருந்தது. ஆனா இந்த வருஷம் என்னாச்சு, எனக்கு இந்த நிலத்துல ஆட்டுக்குறைன்னு ஒண்ணு கொஞ்சம் அடர்த்தியா வளர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா களிமண் கட்டாந்தறையா இருக்கு, ஆட்டாங்குறை வளர ஆரம்பிச்சிட்டு. அதை மட்டும் கொஞ்சம் நான் மெனக்கட்டி எடுத்துட்டேன். எடுத்த பிறகு இந்த பயிரை பார்த்தா அற்புதமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பயிரை பாருங்க, இதுல இருந்து கிட்டத்தட்ட நல்ல மகசூல் கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கிறேன். இந்த மகசூல் வந்து இதுல மகசூலை பாக்குறாங்க. மகசூல்ங்கிறது மாவுக்கு ஒரு ஏக்கருக்கு 18 மூட்டை குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் இது பஞ்சகாவியா அமுத கரைச்சல் இந்த மாதிரி லிக்விட் எல்லாம் கொடுத்து தயார் பண்றவங்க 30 மூட்டை வரலாம் அறுத்துட்டாங்க. ஆனா நான் எதையுமே செய்யறதுல 18 மூட்டை 24 மூட்டை எனக்கு வருது. எதையுமே செய்யாமலே வருது. இத மத்தவங்க விக்கிறது வந்து மூட்டை 800 ரூபாய்க்கு தான் விக்கிறாங்க. யார்ட்டையாவது தள்ளணும் அப்படின்னு தான் தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் மட்டும் இதை அப்படியே அரிசி ஆக்கி கிலோ 80 ரூபாய்க்கு இன்றைய நிலைமையில வித்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு கூரியர் சார்ஜ் 20 ரூபா கொடுத்து எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இயற்கையை தேடுறவங்க இதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது அரிசி பாத்தீங்கன்னா ஒரு 60 கிலோ மூட்டையை அரைச்சோம்னா 42 கிலோ அரிசி இருக்கு. 42 கிலோ அரிசி இருக்கு. நல்லா சிகப்பாவே அரைச்சி கொடுக்குற ஒரே ஒரு மில்லு மட்டும் இங்க ஒரே ஒரு டிரைவர் தான் இருக்காரு அது அரைக்கிறதுக்கு. மற்ற மில்லுல கொண்டு கொடுத்தா அதை வெள்ளை ஆக்கி போடுறாங்க, அந்த சேப்பு பூரா எடுத்து போடுறாங்க. சிகப்பரிசியாவே நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்றோம். இந்த அரிசி வந்து இன்னைக்கு சமைச்சோம்னா இன்னைக்கு எங்கேயாவது சமைச்சு வச்சிடறோம். சமைச்சு வச்ச பிறகு அவசரமா எங்கேயாவது வெளியூர் போகணும்னு வச்சுங்க, இதுல தண்ணியை ஊத்தி வச்சுட்டு போய் 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தாலும் இந்த சோறு வீணா போகாம இருக்கும். அந்த தண்ணியை மட்டும் மாத்திக்கிட்டு வேற தண்ணி ஊத்தி பழையதை நம்ம சாப்பிடலாம் 4 நாள் கழிச்சு. இது இட்லி தோசை எல்லாமே நல்லா இருக்கு. இட்லி தோசை வீட்டில் மாவளக்கு போறது வரலாம் எங்க வீட்டில் இந்த அரிசி தான் இப்போ. ஆமா, இது அப்படியேப்பட்ட அரிசி. இது தூர் வந்து 70 தூர் கட்டுது. நெல் மணிகள்னு பார்த்தா 270 நெல் மணிகள் எண்ணி இருக்கிறேன் இது வரலாம். சரி, ஏற்கனவே இன்னும் கூடுதல் மகசூல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல கரிகால் சோழன் காலத்துல 1 ஏக்கருக்கு 80 மூட்டை வரலாம் அறுத்துருக்கிறாங்க அப்படின்னு தகவல்லாம் இருக்கு. இன்னைக்கு கல்லணையில போய் பாத்தீங்கன்னா அந்த தகவல் பொறிச்சு வச்சிருக்கிறாங்க, கல்வெட்டாவே பொறிச்சு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தகவல்களை பார்த்தா இந்த அந்த காலத்துல இந்த மாதிரி நெல் தான். ஆக இந்த மாதிரி நெல் அந்த மாதிரி கண்டிருக்குன்னா அப்ப இன்னும் வயல் நல்லா செட் ஆகணும். இப்ப நம்ம வயல் வந்து எல்லாம் ஏற்கனவே டிராக்டர் எல்லாம் அடிச்சு ரொம்ப கல்லா இருந்து போயிருக்கு. இனிமே இந்த வயல் எல்லாம் இந்த வைக்கோல் என்ன பண்ணுவோம், அந்த வயல்லே போட்டு மூடிடுவேன். வயல்லே போட்டு மூடி இதை கொஞ்சம் வயல கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்திக்கிட்டு வர வர விதைப்போம் மறுப்போம். இன்னும் காலப்போக்கில் பார்த்தா இதை எங்க சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி ஒரு முறை சொன்னாரு, இந்த காட்டியானம்னு ஒரு நெல் இருக்கு, அதை விதைச்சா ஒரு வாட்டி விதைச்சிட்டா அடுத்த வருஷம்லாம் நம்ம விதை போட வேண்டியல தானா முளைக்கும்னாரு. அதுவும் அந்த வயல நடந்துட்டு நீங்க பாத்தீங்க, அதுவே தானா முளைச்சு தானா வளருது. ஆக இப்ப இதுல இருந்து கொற்ற விதைய வர்ற வருஷத்துக்கு அதுவா தானா முளைக்கும் நினைக்கிறேன். ஆக இதுக்கு விதைக்கவும் வேண்டியது இல்ல, அறுத்துக்கிட்டு போனா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த விவசாயத்துல இருக்கு. இது மட்டும் இல்ல, மாப்பிள்ளை சம்பா, மாப்பிள்ளை சம்பாங்கிற ஒரு நெல் இதை விட இன்னும் அதுவும் அற்புதமா இருக்கு. அது ஜெயராமன் சார் போட்டு அது நல்லா அறுவடை எல்லாம் பண்ணிட்டாரு. அவரும் களையெல்லாம் எடுக்கல எதுவுமே எடுக்கல, தெளிச்சிட்டு வந்து வயல் பக்கமே போகல. அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அது மாதிரி பூங்கார் இன்னும் பல ரகங்கள் நிறைய இருக்கு. இப்ப என்னகிட்ட ரோஸ்கார்லாம் வந்தது, அதெல்லாம் இப்ப கையில என்னகிட்ட வச்சுக்க முடியல. ஏன்னா வருஷ வருஷம் நம்ம மெனக்கெட்டு செய்ய முடியல. இப்ப இந்த காட்டியானம் மட்டும் நம்ம நிரந்தரமா இருக்கு.